வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வந்த பிறகு முத வேலையாக எங்கள் ஹஸ்பண்டுடைய சொந்த ஊருக்கு போய் பார்த்தோம். அவங்க ஊர் வந்து ஆரணி. இப்போ வந்து நாங்கள் சென்னையிலேருந்து ஆரணிக்கு போகிறத தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நான், எங்கள் ஹஸ்பண்ட், ரெண்டு பிள்ளைங்க, அப்புறம் எங்களோட ஹஸ்பண்டோட தம்பி, அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார், எல்லோரும் ரொம்ப ஜாலியாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஊரில் பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நாங்கள் எல்லாருமே சென்னை செட்டில் தான், ஆனால் ஊரில் வீடு நிலம் இருக்குது. அதை போய் அடிக்கடி நாங்கள் பார்த்துட்டு வருவோம். வீடு வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்கோம். அதனால் வந்து வீடை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து எப்பயும் வந்து ஆரணிக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து நம்ம சொந்த ஊருக்கு போகிறனாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஆரணி சொந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஆரணிக்கிட்ட நெருங்கிட்டோம். வீட்டுக்கிட்ட போகிறோம். இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் படித்த ஸ்கூல், செயின்ட் ஜோசப் ஸ்கூல் ஆரணியில். அது பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பேர பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, இதுதான் நான் படித்த ஸ்கூல்ன்ட்டு. அது கேட்குறதுக்கோ ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் ஊருக்கு போகும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீடுக்கிட்ட வந்துட்டோம். வீடுக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல செழிப்பாக பச்சை பசைல்னு செழுமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து வீட்டுள்ளலாம் கவர் பண்ண முடியல, ஏன்னா வந்து நாங்கள் ரெண்ட்டு விட்டுருக்கோம். ஸோ வீடுள்ளே கவர் பண்ண முடியல. ஜஸ்ட்டு பேக் சைடு மட்டும் காட்டுறேன். வீட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இடத்த வந்து சுற்றி பார்க்க போயிட்டோம். நல்லா இருக்கீங்களா? பாத்தியா மணி? முதல்ல பாத்தியா? மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு ஆண்டி, இது மரவள்ளிக்கிழங்கு. இந்த இது இதெல்லாம் வச்சுருக்கோம், சுண்டக்கெல்லாம் வச்சுருக்கோம். சுண்டக்கெல்லாம் நிறைய காய்க்குது போலுது. பா பேக் எங்கிட்டு, பேக் இல்லைம்மா. அது இடம் சரியில்லாததுனால ஒன்றும் செட் ஆகலம்மா. நிறைய இந்த டைம் நிறைய இல்லைம்மா. ஃபஸ்ட்டு ஒரு டைம் இருந்தது, இப்போல்லாம் அவ்வளோ. காலையில் ஃபோன் பண்ணியிருந்தீங்களாம்மா வரேன்னு சொல்லிட்டு. நன்றி. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தோம். இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்க்க போயாச்சு. இது எங்களோட இடம் கிடையாது, இன்னொருத்தரோடது. ஜஸ்ட் எங்கள் அங்கிள் வந்து ஏதோ பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால் வந்து நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரே நாள் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறதுனால சரி போய் பார்க்கலான்னு போயிட்டோம். நான், எங்கள் அத்தை, அப்புறம் பெரிய பையன் வந்து ஒரு மரத்தடியில் இருந்துட்டோம். ஜென்ஸ்லாம் மட்டும் போய் பார்க்க போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் அதிகமாக இருந்தாலும் மரங்கள் நிறைய இருந்ததுனால அந்த நிழலில் வந்து நாங்கள் நின்றுட்டோம். ஈவினிங் டைமில் வந்து இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இங்கே தான் இருந்திருக்காங்க. ஒரு 4-5 வருஷம் இருந்து ஸ்டே பண்ணி இங்கே தான் இருந்திருக்காங்க. ஈவினிங் டைமில் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா.
பிடிச்சியா? சிங்கப்பூர்ல கிடைக்காது இது. இங்க கிடைச்சிச்சு உனக்கு. சரியா போலாம். ஓகே. சரி. நீ பிடிச்சே ஏட்ரியன்? எஸ். எப்படி பிடிச்ச? இப்போ வீட்டிலருந்து நாங்கள் வந்து பட்டு சேலை வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம். ஆரணினாலே பட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். நிறைய கல்யாண நிகழ்வுகளுக்கெல்லாம் ஆரணி காஞ்சிபுரத்தில் தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ பார்த்திங்கன்னா கொசப்பாளையன்ற இடத்துல வந்து சுந்தரம் தெருவில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு அமைப்பில் தானாகவே பட்டு சேலைகளை வந்து தயாரிக்கிறாங்க. சிட்டி சைடுக்கெலாம் இந்த மாதிரி ஹோல்சேலில் தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையே நம்ம போய் எடுத்தால் நமக்கு வந்து கம்மி விலைக்கு ரொம்ப தரமான பட்டு சேலை கிடைக்கும். நாங்களும் ஒரு அஞ்சாறு பட்டு சேலைகளை எடுத்துட்டு வந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வரும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.